ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க உதய். இது உலகம் நிகழ்ச்சி. இந்த வாரம் உலகம் முழுக்கம் நடந்த சுவாரஸ்யமான சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பழைய பொருட்களை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அங்க உள்ள வீரர்கள். அப்படி தேடி கண்டுபிடிக்கும் போது ஒரு பிளாப்பி டிஸ்க் வந்து கிடைச்சிருக்கு. அந்த பிளாப்பி டிஸ்க் ஆனது 20 வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போனதா அறிவிக்கப்பட்ட ஒரு பிளாப்பி டிஸ்க். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள், மர்மமான விஷயங்கள் மறைஞ்சிருக்கிறதாகவும், அது பூமிக்கு வரும்போது அதை பத்தின தகவல்கள் எல்லாம் வெளியே வரும் அப்படின்னு சொல்லும் இப்ப நம்பப்படுறது. பஸ், எனக்கு ஒண்ணு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவாங்களா? யாரா நீ? என்னடா கண்டுபிடிக்கணும்? போன வாரம் வரைக்கும் ஓபன் ஆச்சு, இந்த வாரம் ஓபன் ஆக மாட்டேங்குது. அடே, அந்த மாதிரி சைட் எல்லாம் கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா. ஓ மை காட், எனக்கு இப்ப படத்தை பார்த்தே ஆகணுமே. சீல வேற விட்டுருக்காங்க. கண்டிப்பா பார்த்தேன் பாஸ். அதை பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். இந்த அடே, என்ன பத்தி எனக்கு எப்படி தெரியுது? யாரா கோச்சுக்கிறீங்க? திருடில வந்திருக்கான்னு தானே கேட்க சொல்றேன். பால் சொல்லலாம்ல. த்ரீடியா? என்ன சட்டை பத்தி பேசிட்டு இருக்க நீ? நான் தமிழ் ரக்கஸ். ஆமா, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நானும் அதே தமிழ் ரக்கஸ் பத்தி தான். என்ன மூளை பூரா அதே நினப்பு தான் போல. டே தம்பி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயமே ஞாபகத்துக்கு வருது. அதாவது, மனுஷ மூளையிலையும் பாக்டீரியா இருக்காம உடல்ல பாக்டீரியா இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப மனுஷ மூளையிலையும் பாக்டீரியா இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அலபாமா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் செஞ்ச ஆய்வுல மூளையோட வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு எண்ணிக்கையில பாக்டீரியா வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நரம்புகள்ல இருந்த பாக்டீரியா எனவும், இந்த நரம்புகள் வழியா ரத்தம் கடத்தி கொண்டு போகும்போது இந்த பாக்டீரியாவும் சேர்த்து கடத்தி கொண்டு போய் மூளையில சேமிச்சு மூளையில வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும் இதுவும் வந்து சொல்றாங்க. ஆனா இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்ல இதனால ஏதாவது இருக்கா அப்படிங்கறத ஆராய்ச்சி வந்து இன்னும் நடந்துட்டுதான் இருக்கு. இந்த பாக்டீரியாவால நோய் வந்தாலும் சரி வரலாலும் சரி, நமக்கு தான் எந்த கவலையும் இல்லையே. ஏன்னா அப்படி ரைட்டு நமக்கு இல்லையே. முன்னாடி எல்லாம் வெளி உடம்புல ஸ்கேனை செலுத்தி உள்ள உள்ள பார்ட்ஸ் நம்ம கண்டுபிடிப்பாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த வீடியோ பாருங்க. எல்லா பகுதியிலையும் இந்த மாதிரி ஸ்கேன் உருவ செய்து உடம்போட ஃபுல் ப்ளூ பிரிண்டை எடுத்துடுறாங்க. அங்கங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதையும் வெளிக்கொண்டு வந்துடுறாங்க. இந்த டெக்னாலஜி சமல்ல போகுது பாரு. டெக்னாலஜி நம்மளும் போயிட்டு ஒரு ஸ்கேனிங் போட்டு வந்துட வேண்டியது. நமக்கு கல்யாணம் ஆகல, நோய்கே வந்துச்சுன்னா இப்பவே கியூர் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லது தானே? நீங்க கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, இங்க ஒருத்தர் 40வது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. 70 வயசுல 40வது கல்யாணம். கல்யாணம் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறது வந்து 39 மனைவிகள் அப்படின்னா, அட உண்மையிலங்க. சனாவுக்கு 70 வயசு, 39 பொண்டாட்டிங்க. இப்ப இந்தியக்காரங்க வேண்டாம், அமெரிக்காவால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 40வது கல்யாணத்துக்கும் ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. பொன் பார்க்கும் வேலைய
அவரோட 39 மனைவிகளும் சேர்த்து பாக்குறாங்க அப்படிங்கறது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இவங்க வீடு சனாவோட சேர்த்து 39 மனைவிகள், 94 குழந்தைகள், 14 மருமகன்கள், 33 பேரன்கள் பேத்திகள்னு 100 பேருக்கு மேல 100 அறைகள் கொண்ட ஒரு வீடா இருக்கு. என்ன குடும்பம் இருந்து என்ன பிரயோஜனம்? சாதிக்காக சொந்த பசங்களையே கொலை பண்றாங்க. நோய் கிருமி பரவாம தடுக்க எறும்புகள் பண்ண வேலைகளை பாருங்க. சொல்லுன்னு கேப்போம். ஒரு வாரம் வச்சு செய்யற சளி வந்துட்டா போதும், நம்ம எல்லாத்தையும் ஒரு வாரம் நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிடும். நமக்கு அதை விட பெரிய தொல்லை நம்ம கிட்ட இருந்த சளி அடுத்தவங்களுக்கு பரவாம இருக்கிறது தான். இன்னொருத்தனுக்கு சளி வந்தா நமக்கு ஈஸியா பரப்பிட்டு போயிடுவான். ஆனா இந்த எறும்புகள் இருக்குல்ல, எறும்புகள் சமீபத்துல ஒரு பல்கலைக்கழகத்துல நடந்த ஆராய்ச்சியில எறும்புகள் புற்றுக்குள்ள போகாமலே இருந்திருக்காமா. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த எறும்புகளுக்கு வெளியே நின்று எறும்புகளுக்கு நோய் கிருமி நோய் தொட்டு இருந்திருக்கு. இதனால உள்ள போனா மற்ற எறும்புகளுக்கும் அந்த நோய் தொற்று ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எறும்புகள் எந்தவித இது இல்லாம வெளியிலேயே இருந்திருக்காமா. நோய் தொற்று குறைஞ்சதுக்கு அதுக்கு ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் தான் அது உள்ள போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஞ்ஞானிகள். எறும்புகள் தான் இப்படி. ஆனா மனுஷங்க பெத்த குழந்தையே கொல்றாங்க. பேஸ்புக் நேரலையில குழந்தையை கொன்று ஃப்ரிட்ஜில் வைச்ச தாய், இந்த நிகழ்வு அமெரிக்காவில் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுல இந்த குழந்தைக்கு இந்த பெண்மணி அவங்களோட பொண்ணுக்கு ஒரு ஊக்க மருந்து செலுத்திருக்காங்க. இதனால குழந்தை செத்து போச்சு. இந்த செத்து போன குழந்தைய வெளியில துர்நாற்றம் அடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜிலேயே அடைச்சி 3-4 நாளா வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இது வெளி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் சுக்கு நூறா உடைய போகுதான். 6400 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படி நீண்டு நீண்டு போகிற இந்த சுவட்டை ராஜா ஹுவாங் அப்படிங்கிறவரே கட்டியிருந்தாரு. ஆனா இது கட்டி பல வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் இது பயன்பாடு இல்லாம இது எதிரிகளை இந்த நாட்டோட எல்லைகளை கட்டியிருந்தனால எதிரிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்துச்சு. ஆனா இது கட்டி ஒழுங்கா பராமரிக்கப்படாததுனாலையும் இதை வந்து செப்பனிடாததுனாலையும் இது நாளுக்கு நாள் வலிவிழந்தே போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற தகவல் படி இந்த சுவர் இடிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 30% சுவர்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு இப்பதான் இந்த சீன அரசாங்கம் விழிச்சிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப முதற்கட்டமா விமானம் மூலமா மேல இருந்து பார்த்து என்னென்னலாம் ஆபத்து இருக்கு, என்னென்ன மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை செப்பன்றதுக்கு அதை வந்து புதுப்பிக்கிறதுக்காக முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்றாங்க. சென்டினல் தீவு ஆதிவாசிகளால் கொல்லப்பட்ட மத போதகர் கிறிஸ்துவர் ஜான் அப்படிங்கிறவர் வந்து உயிர் தெளிந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு. இந்திய அரசு வந்து ஆட்கள் அனுப்பி ஜானை சோதனையிடணும், ஜானை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா ஜானை கொஞ்சம் கொண்டு போய் டிராப் பண்ண மீனவர்களோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, போற தூரத்துக்கு கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா ஜான் தனியாவே போயிட்டாரு, நாங்க திரும்பி வந்துட்டோம். ஆனா நாங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு சிறுவன் வந்து அம்பு எழுதி ஜானோட பைபிளை கிழிச்சதாகவும், பைபிள் அவர் கீழே போட்டு மறுபடியும் கடற்கரை இறங்கி அந்த தீவை நோக்கி போனதுக்கு அப்புறமா அங்கிருந்த ஆதிவாசிகள் அம்பு எழுதி இவரை கொண்டுட்டதாகவும் இவர் நிலத்துல வீழ்ந்ததாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஜானோட அம்மா தயாரா இல்ல. ஒருவேளை ஆமா, எல்லா சீதியப்பும் ஒரு டவுட் கேப்பியே, இப்ப டவுட் வரலையா? அதை விடுனே, அதெல்லாம் எதுக்குன்னு நம்ம வேலையை பார்ப்போம். இல்ல கேளு, பரவாயில்ல கேளு. அது வந்து அது என்னன்னா, அட சொல்லப்பா, நீ இறப்பா, நான் சொல்றேன். இந்த அம்மா ஏன் ஜானை சாகல அப்படின்னு சொல்லுதுன்னா, ஜானை ஆல்ரெடி மர்டர் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஆதிவாசிகளை பழிவாங்குற நினைக்கிறது இந்த அம்மா. இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்திய அரசாங்கத்தை சொல்லி விட்டு அங்க போக வைக்கிது. அப்போ போலீஸ்காரங்களை அனுப்புவாங்க, போலீஸ்காரங்களை ஆதிவாசிகளை கொன்றுவாங்க. இதனால கோவப்பட்டு போலீஸ்காரங்க ஆதிவாசிகளை கொன்றுவாங்க. எப்படி நினைஞ்சு அடிச்சு இப்படிலாம் இருக்காது, இப்படிலாம் யாராவது யோசிப்பாங்களா? தமிழ்நாட்டை அடிச்ச கஜா புயல் மாதிரி 5 மடங்கு வலிமையான ஒரு புயல் ஆஸ்திரேலியாவை அடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த புயல் செம்மன் புயல், புழுதிகளை கிளப்பிட்டு வந்து அடிக்கக்கூடிய புயல் அப்படிங்கறது தான். இந்த வீடியோவை பாருங்களேன்.
500 கிலோமீட்டர் நீளமும் 1000 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட புழுதி புயல், செம்மண் புழுதி புயல் மண்ணை கிளறி எடுத்து புழுதியா அவன் தூக்கி வாரி ஒரு சில ரெண்டு மூணு நகரங்களை இது பண்ணி கடந்து போயிருக்கு. ஆஸ்திரேலிய மக்களை கதிகலங்க செஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மெல்போர்ன், பெர்த், பிரிஸ்பேன் அப்படிங்கிற மூணு நகரங்களும் மிக கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருந்தாங்க. அது சரி, இந்த புயலோட வீடியோவை பாத்தீங்களே, உங்களுக்கு அந்த புயலை பத்தின கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. 300 பில்லியன் மைல்கள் கடந்து நம்ம பிறப்போட உலகத்தோட ரகசியத்தை அறிகிறதுக்காக நாசாவோட ஒரு சேட்டலைட் செவ்வாயில தரையிறங்கியிருக்கு. இந்த வாரம் தரையிறங்கியிருக்கு. தரையிறங்கி செவ்வாய ஆய்வு செஞ்சிட்டு இருக்கு. செவ்வாயின் மூலமா, செவ்வாயின் உட்கமைப்பை பரிசோதிக்கிறதுக்கு மூலமா நம்ம உலகோட பிறப்பு, உலகம் எப்படி பிறந்தது அப்படிங்கறத நிரூபிக்க முடியும் அப்படிங்கறத நாசா விஞ்ஞானிகள் நம்புறாங்க. இந்த செயற்கைக்கோளோட பேரு இன்சைட் அப்படிங்கிறது. இது போயிட்டு அங்குள்ள நிலவோட உட்கட்டமைப்பு, ஐ மீன் உள்ளோட இது உள் இது கட்டுமானம் எல்லாம் எதுத்தையும் போட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்ப இருக்கு. இது அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிடுவாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆய்வுகள் முழுமை பெறும் அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள் நம்புறாங்க. பத்து செய்திகளையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு ஒரு சிறப்பு தகவல் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். பூமியோட துணைக்கோள் நிலவும் தெரியும். பூமி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்துது அப்படின்னு தெரியும். ஒருவேளை இப்படி இருந்தா பூமியானது ஒரு நிலவு, அதாவது வியாழன் கோளோட நிலவு. கோள்களிலேயே, சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்களிலேயே பெருசு வியாழன் அப்படிங்கறது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பூமி அந்த வியாழனோட துணைக்கோள்கள், அதாவது வியாழனோட நிலவா இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பூமியை கம்பேர் பண்ணும்போது வியாழன் கோள் 1300 மடங்கு பெருசு. சொல்ல போனா ஒரு கோலி குண்டு பக்கத்துல ஒரு பெரிய ஃபுட்பாலை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் பாக்குறதுக்கு இருக்கும். வியாழனுக்கு இருக்கிற 79 நிலவுகள்ல 80வது நிலவா பூமியும் இருந்திருக்கும். ஒரு நிலவுக்கு பதிலாக 79 நிலவுகளை வச்சு காதல் கவிதைகள் எழுதியிருப்போம். நிறைய காதல் கவிஞர்கள் உருவாகி இருப்பாங்க. மாசத்துக்கு 4-5 பௌர்ணமி, 4-5 அமாவாசைகள் உருவாகிருக்கும். நிறைய திதி உருவாக்கும், நிறைய விரதங்கள் உருவாகி இருக்கலாம், கோவில்கள் அதிகரிச்சிருக்கலாம், கடல் அலை அடிக்கடி எழும்பியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பூமியில நடந்திருக்கலாம். வருஷத்துக்கு 4-5 இல்லைன்னா 10-15 கூட ரம்ஜான் திருவிழா பிறை வந்திருக்கும். ரம்ஜான் திருவிழா கொண்டாடி இருக்கலாம். நம்மளா நண்பர்கள்ட்ட போயிட்டு பிரியாணி போய் கேட்டிருக்கலாம். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள், ஐ மீன் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இதை தனி வீடியோவை, இன்னொரு வீடியோவை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. இது ஒரு புது நிகழ்ச்சி, முதல் எபிசோட் அப்படிங்கறதுனால என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி முடிஞ்சா என்னெல்லாம் பெட்டரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சேனல்ல வர வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து உங்களுக்கு வாங்கிக்கணும், அதோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை நம்ம இந்த விரும்புவது நான் உதய். பாய்.